விஜய் டெலிவிஷனில் ஒளிபரப்பாயிட்டிருக்க சீரியல் தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட 3rd இயர்க்குள்ளே வந்து என்ட்ரியும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட சீரியல் அப்படின்றதுனால இதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சீரியலை ஒரு பாசிட்டிவாகவே வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சீரியலில் என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா அப்படின்ற கேரக்டரில் நடித்தவங்க தான் ஹேமா ராஜ்குமார். அண்ட் அவங்க சீரியலில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ரியல் லைஃப்லேயும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெலிவரி ஆகி இப்போ பேபி பாய் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்களோட டெலிவரினால அவங்களால கொஞ்ச நாளைக்கு வந்து சீரியலில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால சீரியலில் நிறைய நியூ கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த வகையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட கடைக்குட்டி கண்ணனுக்கு வந்துட்டு பேர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சத்யா சாய். அண்ட் அவங்கள தொடர்ந்து மைனா நந்தினி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டான யோகேஸ்வரன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாரா இந்த சீரியலில் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப போர் அடிச்சது. இப்ப பாரு ரொம்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு இவங்க பாட்டுக்கு போய் அடிச்சுட போறாங்க. போலீஸ் கேஸ் ஆகுது ஆயிட போகுது. பாத்துக்கலாம் விடுங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது. இப்பதாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தெரியாத போயிட்டு வந்தாரு. ராத்திரி ஃபுல்லா இருந்த திரும்ப அது மாதிரி ஆயிட போகுது. ஏங்க அப்படி பயப்படுற ஜாலியா இருக்கு. வா நம்ம போய் பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சிப்ஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.